ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்லா எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. அண்ட் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நான் இந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிட்டு எக்ஸைட்டிங் தான். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் நம்மளே வந்து பண்ணியிருந்தோம். ஸோ லீக் ஆயிடுச்சு. ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படின்லாம் அண்டு அந்த விஷயம்லாம் தாண்டி அண்ட் இதை வந்து பார்க்கல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் என்னென்னா, ஸோ ராஷ்மிகா பார்த்திங்கன்னா வந்து வாரிசில் நடிக்கிறாங்களே, ஸோ அவங்க வந்து ஸோ இன்ஸ்டா ஸ்டோரியில் ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ போட்டிருந்தாங்க. ஒரு செல்ஃபி தான், தளபதியும் ராஷ்மிகாவும் இருக்கிற மாதிரி. ஸோ ராஷ்மிகா வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தேக்கணும். ஸோ போகிறோம், பாருங்கள். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் செம்மையாக இருக்குது. அண்டு தளபதி தான், ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா தளபதி தான் பார்த்தேன். பா எப்படி இருக்காரு அப்படின்னு. ஸோ லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ பிங்க் கலர் டிஷர்ட் போட்டிருந்தாரு. அண்ட் பார்த்திங்கனாலே தெரியும், அண்ட் ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். அண்டு இது வந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறதுனா, ஸோ பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருந்தது. அண்டு ஓகே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருந்தது. கரெக்டாக ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஃபோனை வந்து பார்த்தா, ஸோ பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் இதுதான் பார்த்திங்கன்னா வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க. ஸோ நானும் பார்த்தோன்னே வீடியோ பண்ணிடணும் அப்படின்னு வந்து யோசித்தேன். அண்ட் பார்த்ததுக்கப்புறம் ரியலி எக்ஸைட்டிங் தான் வந்து சொல்லணும், வேறு என்ன சொல்கிறதுனே வந்து தெரில. அண்ட் ஏன்னா இத்தனை அப்டேட்ஸை பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஒழுங்காகவே பார்த்திங்கன்னா போகலை. அண்ட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஸோ பார்த்திங்கன்னா வந்து வருது. அண்ட் ரியலி ரியலி ஹாப்பி. என்ன சொல்கிறது, இந்த மாதிரி அடிக்கடிக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸோ ஏதோ விட்டாங்கன்னா கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா பார்த்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இல்லையா. அண்டு ஸோ பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருந்தது. அண்ட் அதான் என்ன சொல்கிறதுனா, திருப்பமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு லீக் ஆச்சு. அது வீடியோ பண்ணலாமான்னு பார்த்த ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா தளபதி உட்காண்ட்ருக்கார், அவருக்கு பின்னாடி இருந்தே ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அண்டு அது சரி, என்னத்தை நான் பேசுகிறது அப்படின்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறம் அவர் ரியலி ஹாப்பி. அண்டு நெக்ஸ்ட்டு ஸோ என்ன வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் அதை சொல்லணுன்ட்டு இருந்தேன், பட் நான் வீடியோ பண்ண முடியல என்னால். ஸோ மாஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவார்ட் வாங்கியிருக்காரு. ரியலி ரியலி ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. வாயிலே பார்த்திங்கன்னா வரமாட்டேது. அண்ட் அப்போவே வீடியோ பண்ணலான்னு நினச்சேன். அண்டு ஸோ ஓகே ஃபைன், ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து அந்த நியூஸும் சொல்லிடலாம் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்கிறேன். அண்ட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஹாப்பியான வீடியோ, அதுதான் இதிலே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மாஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவார்ட் லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காரு. அண்ட் அதிலே வந்து கேட்டிருப்பாங்க, அந்த அவார்ட் ஷோலே வந்து கேட்டிருப்பாங்க 67 எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பக்கா மாஸ் ஃபிலிம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ எல்லா பக்கமும் ஒரே வேர்டு தான் சொல்கிறாரு, வேறு மாதிரி தாங்க பார்த்திங்கன்னா இருக்க போகுது. அண்டு ஸோ அவ்வளோதான். அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, இது 67 அண்டு நம்ம கேஜிஎஃபோட வில்லன் இருக்கார் பார்த்திங்களா, ஸோ அவர் வந்து 67 வந்து ஸோ இது பண்ணியிருக்கா தான் வந்து சொன்னாங்க, நடிக்கிறதா சொன்னாங்க. பட்டு அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரில, பட் அது அப்டேட்டாக தான் இருக்குது. பட் பார்க்கலாம். ஸோ அதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் வெயிட், நீ பாட்டுக்கு என்ன கிளம்புற அப்படின்னு கேட்பீங்க, நீ எப்பயாச்சும் வர எப்பயாச்சும் போகிற அப்படின்ட்டு. அந்த விஷயம் ரொம்ப ஹாப்பி தாங்க, அதை நான் பேசிக்கிட்டே ரொம்ப ஹாப்பி. நம்ம விஷயத்துக்கு வருவோமே, அப்டேட்லாம் தர பண்ணுற, சரி நீ ஏன் வந்து ஒழுங்காக டெய்லி வீடியோ போட மாட்டேற அப்படின்னு தான் கேட்பீங்க. நானும் சொல்லிகிட்டே தாங்க இருக்கேன், எனக்கு நான் ஆசையாக போடக்கூடாதுன்னு. நானும் எவ்வளோ வாட்டி சொல்லியிருப்பேன், நிறையா வாட்டி சொல்லியிருப்பேங்க, வீடியோ பண்ணணும், வீடியோ போடுவேன் போடுவேன், டெய்லியும் போடுவேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கேன். பட் அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ப்ராப்பரான ரீசன் வேணும், அதை பற்றி நீ பேசு அப்படின்னு இன்னொரு வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறேன். பட் என்ன சொல்கிறது, ஓகே அது என்னோடய சிச்சுவேஷன்ஸ் அப்படி. பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு எப்போயாச்சும் நான் வந்துட்டு போனாலும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடிக்கடிக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ்லலாம் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதை மட்டும் நீங்கள் நல்லா கேளு அப்படின்னு வந்து கேட்பீங்க, என்ன பண்ணுறது இது கேட்டு தானே ஆகணும். ஸோ அதனால் பண்ணிடுங்க. அண்டு ஹேண்டில் தன் பாய் ஃப்ரெண்ட் கேட்டுருந்தோம்ல, பாய்.